காய்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, திருச்சியில் இருக்கிற பொன்மலை ஷெட்டில் தான் இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பொன்மலை ஷெட்டை பார்க்கலாம். ஏன்னா ஆயுத பூஜைன்றதுனால வருஷத்தை ஒரு நாள் மட்டும் இங்கே அலோவ் பண்ணுவாங்க, அதனால் வந்திருக்கோம். எங்கள் டேடி இந்த வருஷம் தான் கடைசி வருஷம், அடுத்து இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆகிறாங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஆயுத பூஜைக்கு முன்னாடி நாள் வந்து இங்கே ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு லீவ் விட்டுருவாங்க ரெண்டு நாள். இது பார்த்திங்கன்னா, இது ஒரு செக்ஷன். சும்மா நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரதுக்காக நான் போயிட்டுருக்கேன். அங்கே தான் எங்கள் அக்கா பாப்பாலாம் இருக்கா. ஸோ ஒரு செக்ஷன் முடிச்சுட்டு அடுத்த செக்ஷன் போயிட்டுருக்கோம். ஷெட்டு வந்து ரொம்ப பெருசாலாம் வித்தியாசம் எதுவும் இருக்காது, அப்படியே ஒவ்வொரு ஆஃபீஸாக தான் இருக்கும் எல்லாமே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது வந்து எங்கள் சித்தப்பாவோட செக்ஷன். இது ஒரு செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சா, அடுத்த செக்ஷன் போகலாம். ரோஜா பூ எங்கே? ஸோ அடுத்தது எங்கள் டேடி செக்ஷனுக்கு போக போகிறோம். சின்ன பிள்ளையில் வந்தது, அதுக்கப்புறமா இப்போ தான் வரேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் டேடி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, வெளியே இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வருது பார்த்தீங்களா, அதெல்லாமே பார்க்குறது தான் ஃபுல்லாக இவங்க ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக் ஒர்க்குமே, இந்த ட்ரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க் பார்க்குறது. ஸோ இங்கே தான் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே இறக்கி வைப்பாங்களாம். இந்த செக்ஷன் எல்லாமே மெக்கானிக் செக்ஷன். அப்புறம் பூஜை முடிஞ்சோடனே நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்ல, பூரி பூந்தி எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த இந்த செக்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எந்த செக்ஷன் போக போகிறோம் போகலாம் பார்க்கலாம். இந்த செக்ஷன், இந்த சைடில் இருக்கிற நம்ம செக்ஷன்லாம் பார்த்தாச்சா, நெக்ஸ்ட் வந்து அந்த சைடு போய் பார்க்கலாம். இன்னைக்குள்ளாவே இங்கே ரயில்வேல வேலை செய்கிறவங்களோட ஃபேமிலி எல்லாமே வருவாங்க. இங்கே வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. எங்கள் சித்தப்பா பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். என் சைடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஸ்விட்ச் ரூம் போட்டுருக்கு. அந்த சைடில் நிறைய செக்ஷன் இருக்கு போல இருக்குது. முக்கியமான செக்ஷனுக்கு நம்ம போக போகிறோம், அந்த செக்ஷனில் போய் பார்க்கலாம் ஃபுல்லாக. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால். இதில் பேட்டரியிலேருந்து ட்ரெயினுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே தான் இருக்கும் போல இருக்கு. நிறைய பேட்டரியிலேருந்து என்னென்னமோ இருந்துச்சு வித்தியாச வித்தியாசமாக. ஆக்சுவலாக ட்ரெயின் ஓட்டுறது லிட்டில் பிட் ஈஸி தான், மூவ் பண்ணுறது ஈஸி. அந்த அளவுக்கு பாட்டெலாம் ஓட்ட தெரியாது. சின்ன பிள்ளையில சும்மா இங்கேருந்து இப்படி மூவ் மட்டும் பண்ணியிருக்கேன். யுகா அண்ணா அவங்க தாத்தா கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணனா, அவள் ஒவ்வொரு இடமும் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் இந்த இடமே நல்லா பேசுருந்துச்சா, நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே தான் போயிட்டுருந்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அங்கங்கே பலூன்லாம் பிச்சு வச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. டெக்கரேட் பண்ணிட்டு சாங்ஸ் போட்டு நல்லா செம்மையாக இன்றைக்கெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அப்புறம் அந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சரி, நார்த் இந்தியன்ஸ் தான் அந்த சைடு நிறைய இருந்தாங்க. எல்லாம் ஹிந்தி சாங்காக போட்டுட்டு தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ட்ரெயினோட இன்ஜின் இது. ட்ரெயினில் பாருங்கள், இன்ஜினில் ட்ரெயின் ஓட்டுறவங்களாம் எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்றதை இதில் சும்மா பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும்.
அப்புறம் டேடி வந்து யுகாவை கூட்டிகிட்டு போனாங்க. ட்ரெயின் இன்ஜினில் ஏறி எல்லோரும் உள்ளார போய் சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த இன்ஜினுக்கு ஒரு குட்டி லோக்கோ பைலட் கிடச்சாச்சு. ஸோ இந்த குட்டி லோக்கோ பைலட் வந்து இந்த இன்ஜினை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இந்த மாதிரி தான் ஒரு ட்ரெயினை வந்து லைட்டாக மூவ் பண்ணி எனக்கு காட்டினாங்க. இங்கிருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாமே இன்ஜினாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இது ஒரு செக்ஷன், இது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரிப்பேர் பண்ணுற செக்ஷன் தான். ஹெவி ஷெட்யூல் பே. ட்ரெயின் பாட்டமில் வந்து படுத்துட்டு இந்த சைடில் படுத்துட்டு தான் ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்புறம் மேலே இன்ஜின் எல்லாம் இருக்குது, மேலேயும் சரி பார்ப்பாங்க. அப்புறம் கீழேயுமே பாட்டமில் வந்து எதாவது ப்ராப்ளம்னா இந்த இடத்துல தான் சரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரெயின் ஆனில் இருக்குது. இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா ஆனில் தான் இருக்குது. இந்த இன்ஜின் ஆன் பண்ணி வச்சுட்டு அதை சரி பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ ரிப்பேர் சரி பண்ணிகிட்ருக்காங்க. வேற எந்த பட்டன் அழுத்தமும் ஏதாவது ட்ரெயின் மூவ் ஆயிருமோன்னு ஒரு பயம் வேற பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் நானும் உள்ள போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். யுகா பாப்பா வண்டி ஓட்டுன்னு சொன்னதுனால அந்த இன்ஜின் ஆனில் இருந்துச்சு. ஸோ ஒரு ஆஃப் ஆன இன்ஜின் இருந்துச்சு. இதில் மேடம் எடுத்து போய் உட்கார வச்சிட்டாங்க. மேடம் இதில் தான் ஓட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் வண்டி ஆஃபில் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேலாகவும் இருக்கிற செக்ஷன்லாம் பார்த்துட்டு சும்மா இந்த இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் யுகா வேறு எங்கேயாவது போகணுன்றதுக்காக வாக் பண்ணிகிட்டே இருந்தா. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபீஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஆஃபீஸையும் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஸ்லோவாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். பயங்கர டயர்டாயிருச்சு எங்களுக்கு, ஏன்னா காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்ததில். ஆக்சுவலாக எங்கள் டேடியோட ஆஃபீஸ் இதுதானா, அங்கே ஒர்க் இருக்கிறப்ப அங்கே போய்க்கு வாங்கலாம். ஆனால் எங்களுக்கு பயங்கர டயர்டாயிடுச்சு, அதனால் எங்களால் அந்த மேலே ஆஃபீஸ்க்கு போய் பார்க்கவே முடியல. ஸோ அது இல்லாமல் எல்லாமே ஒர்க் பண்ணுற இடத்துல தான் ஃபுல்லாகவே பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட்லெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு முக்கால்வாசி பேர் கிளம்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே இருக்க பலூனை பிச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக வாக் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். இது பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டோட ஓவரால் வியூ இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே 3D வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைட்லேருந்து வெளியே வந்தாச்சு, கரெக்டாக என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம் நம்ம. இவ்வளோதான் ஓவராலாக டீசல் லோக்கோ ஷெட் பொன்மலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அப்புறம் என்ட்ரன்ஸில் இருக்கிற பிள்ளையரப்பாவுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபைனலி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் நீங்களும் இந்த ஆயுத பூஜையை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதை வந்து சாமியிட்ட வச்சு வேண்டிக்கோங்க. அப்புறம் எல்லாருக்கும் நன்றி, பாய் பாய்.